ஒரு பாலைவனத்தை உலகத்தோட சொர்க்க பூமி ஆக்கணும்னா அதுக்கு வெறும் உழைப்பு மட்டும் போதாது, அது கூடவே பல ரத்தங்களும் சிந்தப்பட வேண்டியிருக்கும். எப்படி சவுதி அரேபியா இப்படி ஒரு பணக்கார நாடாச்சு? சவுதி கிட்ட இருக்கிற அந்த ரத்தக்கரை என்ன? அது மட்டும் இல்லாமல் சவுதி மாதிரியான நாட்டை அரசர்கள் ஏன் ஆள்றாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் இந்த வீடியோ வந்து டீடெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வணக்கம் மக்களே, நான் தான் அவங்க சனத் அண்ட் வெல்கம் பேக் டு த ரன்னி வீடியோ. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அந்த எனக்கு சின்ன மோட்டிவேஷன் வந்து கொடுக்குது. முகமது பின் சல்மான் தான் சவுதி அரேபியோட இளவரசன். அவருக்கு எதிரிகளே என்னன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஏன்னா அவருக்கு எதிராக யாராவது ஏதாவது நினைச்சா கூட அடுத்த நிமிஷம் அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க. ஏன்னா சவுதி அரேபியான்னு சொல்கிறது இந்த முகமது பின் சல்மானுடைய கோட்டை. அந்த நாட்டில் வாழற அந்த மக்களுக்கு அவங்க நாட்டு இளவரசருடைய மறைமுக கொலைகளை பற்றி அதிகமாக தெரிஞ்சிருந்தாலும் அவங்க அதை வெளியே சொல்ல வந்து தயங்கினாங்க. ரிப்போர்ட்டர் ஜமால் கஷோகியோட மரணம் நடக்கிற வரைக்கும் இந்த ஜமால் கஷோகின்னு சொல்கிறவர் வந்து ஒரு சவுதி அரேபியன் நியூஸ் ரிப்போர்ட்டர். இவர் வந்து அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு எதிராக அந்த நாட்டில் இருக்க மக்கள் சொல்ல மறுக்கிற விஷயங்களை அவங்களோட நியூஸ் சேனல் மூலமாக வந்து சொல்லுவார். இது வந்து அந்த நாட்டோட அரசருக்கும் அந்த நாட்டோட இளவரசருக்கும் வந்து சுத்தமாக பிடிக்கவே ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ஜமால் கஷோகியை கொல்ல முடிவு பண்ணுறாங்க. சவுதியில் வச்சு ஜமால் கஷோகியை கொல்ல முடியாது, ஏன்னா அவர் இயற்கையாக இருந்தால் கூட அந்த பழி வந்து அந்த நாட்டோட அரசாங்கத்துக்கு தான் போகும். அந்த அளவுக்கு கஷோகிக்கும் அந்த நாட்டோட அரசாங்கத்துக்கும் எதிரான வெறுப்பு வந்து எல்லா மக்களுக்கும் தெரியும். அதனால அவங்க கரெக்டான ஒரு நேரம் பார்த்து ஒரு முதல மாதிரி காத்திருக்காங்க. ஜமாலுக்கு வந்து டர்க்கி நாட்டில் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. அவங்கள பார்க்கறதுக்காக ஜமால் வந்து டர்க்கிக்கு வந்து போகிறாங்க. அப்படி டர்க்கியில் இருக்கிற சவுதி எம்பசிக்கு போன ஜமாலை தான் சிசிடிவி மூலமாக உலகம் வந்து கடைசியாக பார்க்குது. அதுக்கப்புறம் ஜமாலுக்கு என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அவரோட உடலை கூட கடைசியாக யாருமே பார்த்ததே இல்லை. இதில் சோகம் என்னன்னா கஷோகி அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு தான் அந்த எம்பசிக்குள்ளே போகிறாங்க. அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த எம்பசி வழியே காத்துட்டு இருக்காங்க கஷோகி உயிரோட திரும்பி வருவாங்கன்னு சொல்லி. ஆனால் அவங்களுக்கு அப்பம் தெரியாது உள்ளே போன கஷோகியோட உடலை வந்து அவங்க திரும்ப பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு பிளான் பண்ணி சவுதி அரேபியா அவங்களோட மிகப்பெரிய எதிரியை வந்து அழிச்சிருக்காங்க. மறுநாள் உலக நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே சவுதி அரேபியா கஷோகியை பிளான் பண்ணி கொண்டதாக சொல்லி குற்றச்சாட்டு ஆரம்பிக்கிறாங்க. சவுதி அரேபியா அவங்களோட ஆட்களை கஷோகி வர்றதுக்கு முன்னாடியே டர்க்கியில் செட் பண்ணி கஷோகியை பிளான் பண்ணி கொண்டதாக உலக நாடுகள் குற்றச்சாட்டிட்டு இருக்கும்போதும் அமெரிக்கா வந்து எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க. ஏன்னா அமெரிக்காவில் சவுதி அரேபியாவை பகிச்சுக்க முடியாது. அது ஏன்னு சொல்லி தான் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறோம். 1930 அமெரிக்கா வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார நாடாக உருவாகிட்டு வருது. அதனால் அவங்களுக்கு கச்சா எண்ணோட தேவை வந்து அதிகமாகுது. அமெரிக்கா கிட்ட அதிகமான கச்சா எண்ணெய் இல்லாத காரணத்தினால அவங்க வந்து வேற நாட்டிலேருந்து தான் இறக்குமதி பண்ணி ஆகணும். அப்படிதான் சவுதி அரேபியா அமெரிக்காவுக்கு வந்து அறிமுகமாகுது. சவுதி அரேபியா ஒரு பணக்கார நாடுன்னு நமக்கு தெரியும். ஆனால் அந்த காலகட்டத்தில் அது வந்து ஒரு சாதாரண ஒரு நாடு தான். அந்த நாட்டை ஆட்சி பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா இளவரசன் முகமது பின் சல்மானுடைய அப்பாவான சல்மான் பின் அபுல்சிஸ். சல்மான் பின் அபுல்சிஸ் அமெரிக்காவுக்கு கொஞ்சம் நிலத்தை கொடுத்து எங்கள் நாட்டில் வந்து நீங்கள் கச்சா எண்ணெய் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஏன்னா சவுதியால் அன்னைக்கு தனியாக வந்து கச்சா எண்ணெய் எடுக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி டெக்னாலஜி சவுதி கிட்ட அப்போ இல்லை. ஆனால் சவுதிக்கு அமெரிக்கா எடுக்கிற கச்சா எண்ணெய் மூலமாக கொஞ்சம் காசு வந்து கிடைக்கும். அமெரிக்காவும் லாட்ரி அடித்தது மாதிரி சவுதி அரேபியாவுக்கு போய் அவங்க கொடுத்த இடத்துல கச்சா எண்ணெய் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சவுதி அரசாங்கத்துக்கும் காசு வர ஆரம்பிக்குது. கிங் அபுல்சிஸ் ஒன்றும் அவ்வளோ முட்டால் கிடையாது. அவங்க நாட்டு வளத்தை அப்படியே தூக்கி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் சவுதி அரேபியா என்ன டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா அமெரிக்கா வந்து சவுதி அரேபியாவுக்கு இராணுவத்தை வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுறாங்க. அமெரிக்காவுக்கு வேறு வழியே கிடையாது. ஏன்னா சவுதி கிட்டே இருந்து அதிகமான ஆயிலை கொள்முதல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் அமெரிக்கா இந்த டீலை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. அப்படி சவுதி மண்ணில் அமெரிக்கா இராணுவம் பாதுகாப்பு பணியை ஆரம்பிக்குது. அமெரிக்காவுக்கும் சவுதிக்கும் இடையிலான உறவு வந்து நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. அப்போ தான் அரபு இஸ்ரேல் போர் வந்து நடக்க ஆரம்பிக்குது. இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன் மக்களை அடிமைப்படுத்த பார்க்குறாங்கன்னு சொல்லி சவுதி அரேபியா இஸ்ரேலுக்கு எதிராக போர் வந்து புரியுறாங்க. ஆனால் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்க காரணத்தினால அரேபியன் கண்ட்ரிஸுக்கு அமெரிக்கா வந்து சுத்தமாக பிடிக்கல. இஸ்ரேலை சப்போர்ட் பண்ண அமெரிக்காவுக்கு கச்சா எண்ணெய் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அரபு நாடுகள் வந்து முடிவு பண்ணுறாங்க. இதனால் அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய எண்ணெய் தட்டுப்பாடு வந்து ஏற்படுது. அவங்க பொருளாதாரமே படிப்படியாக சரிய ஆரம்பிக்குது. இதை வந்து அமெரிக்கா மாற்றியாகணும், இல்லைன்னா அவங்க நாட்டுக்கே மிகப்பெரிய ஆபத்தாக வந்து அமைஞ்சிடும். அமெரிக்கா மறுபடியும் சவுதி கிட்ட போகிறாங்க. ஆனால் இந்த வாட்டி ஒரு புது டீலை வந்து சைன் பண்ண பார்க்குறாங்க. அது என்னென்னா சவுதி அரேபியா மற்ற நாடுகளுக்கு டாலரோட மதிப்புக்கு கச்சா எண்ணெய் வித்தாங்கன்னா அமெரிக்கா சவுதி அரேபியா கேட்குற எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுக்குறதா ஒரு வார்த்தை வந்து கொடுக்குறாங்க. இதில் வெப்பன்ஸும் பொலிட்டிக்கல் சப்போர்ட்டும் அடங்கும். டாலரோடைய மதிப்புக்கு சவுதி அரேபியா கச்சா எண்ணெய் விற்றாங்கன்னா அமெரிக்காவோட பொருளாதார நிலை வந்து அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா நாடுகளும் டாலரோட மதிப்புக்கு தான் கச்சா எண்ணெயை வாங்குற மாதிரி இருக்கும். அதுதான் இப்போவும் நடந்துகிட்ருக்கு. சவுதி அரேபியா இந்த ஆஃபரை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. அப்படி தான் பெட்ரோ டாலர் சிஸ்டம் வந்து உருவாகுது.
1980ல் சவுதி அரேபியா கிட்ட அதிகமான காசு இருக்கு. ஆனால் அந்த காசை வந்து எப்படி செலவு பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியல. அதனால அந்த காசை அவங்க மீண்டும் அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்படி சவுதிக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவு வந்து வலுவாகுது. அமெரிக்கா சவுதி அரேபியா நிலத்திலேருந்து கச்சா எண்ணெய் எடுக்கிறாங்கன்னு சொன்னேன்ல, அந்த கம்பெனியோட பேர் தான் அராம்கோ. அது வந்து ஒரு ஜாயின்ட் வெஞ்சராக தான் இருந்துச்சு. ஆனால் சவுதி அரேபியா அந்த கம்பெனியை வந்து முழுசாக வாங்குறாங்க. அதை வாங்கினதுக்கப்புறம் அதை சவுதி அராம்கோவா பேர் மாற்றாங்க. இப்போ உலகத்தோடைய ரெண்டாவது பெரிய ஆயில் ஃபீல்டு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது வந்து சவுதி அரேபியாவில் தான். யோசிச்சு பாருங்க, எதுவுமே விளையாத ஒரு தரிசு பூமியை உலகத்தோட பணக்கார கண்ட்ரியாக மாற்றினது அந்த கச்சா எண்ணெய் தான். அமெரிக்கா சவுதிக்கு ஆயுதங்களையும் மிலிட்ரியும் கொடுத்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பந்தான் வில்லேடனோட இஷ்யூ வந்து அமெரிக்காவுக்கும் சவுதிக்கும் இடையிலான உறவுல வந்து சின்னதா ஒரு விரிசல் வந்து ஏற்படுத்துது. சோவியத் யூனியனுக்கு எதிராக அமெரிக்கா போர்ல இருக்கிற டைம் அது. அந்த போர்ல ஹெல்ப் பண்ண அமெரிக்கா சவுதி அரேபியா கிட்ட கேக்குறாங்க. சவுதி அரேபியாவும் அவங்க கிட்ட இருக்கிற திறமையான சோவியத் யூனியனுக்கு எதிராக போர் பண்ண அனுப்புறாங்க. அதுல ஒருத்தர் தான் உலகத்தே பயமுறுத்தின பின்லேடன். பின்லேடனுக்கு தன்னுடைய நாட்டை அமெரிக்கா அவங்களோட இராணுவத்துக்காக யூஸ் பண்றது வந்து சுத்தமா பிடிக்கல. அதனால பின்லேடன் அமெரிக்காவுக்கு எதிராக நிறைய தாக்குதலை வந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுல நமக்கு மறக்க முடியாத ஒரு தாக்குதல் தான் செப்டம்பர் 11 ட்வின் டவர் அட்டாக். இந்த தாக்குதல் அமெரிக்காவுக்கும் சவுதிக்கும் இடையிலான உறவுல வந்து ஒரு மிகப்பெரிய விரிசலை வந்து ஏற்படுத்துது. பின்லேடன் வந்து சவுதி அரேபியாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கட்டிட தொழிலாளின் மகனாக இருக்கிற காரணத்தினால சவுதி அரேபியா பின்லேடன் மேல ஆக்ஷன்ஸ் எடுக்க கொஞ்சம் தயங்குறாங்க. அது மட்டும் இல்லாம சவுதியோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அமெரிக்காவில் இருக்கிற காரணத்தினால அவங்களால அமெரிக்காவையும் பகச்சுக்க முடியாது. அதனால சவுதி அரேபியா ஒரு பேலன்ஸ் ஸ்டேட்டை வந்து எடுக்கிறாங்க. நாம கொடுக்குற அந்த ஆயுதங்களை நீங்க வந்து டெரரிஸ்ட் கிட்ட கொடுக்குறீங்கன்னு சொல்லி அமெரிக்கா சவுதி அரேபியா மேல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாங்க. ஆனா இதை சவுதி அரேபியா வந்து மறுக்கிறாங்க. சவுதி அரேபியா பின்லேடன் மேல ஆக்ஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை வந்து முடிக்க வருது. சவுதி அவங்களுக்கு கிடைச்ச ஆயுதங்களை வச்சு ஏமன் நாட்டோட போருக்கு வந்து போறாங்க. அந்த போர் வந்து 6 வருஷம் வந்து நீடிக்குது. அந்த போர்ல அப்பாவி மக்கள் எல்லாம் செத்து மடிகிறாங்க. இதை எதிர்த்து மற்ற நாடுகள் கேள்வி கேட்டப்பவும் அமெரிக்கா வந்து எந்த விஷயமும் பேசாம இருந்திருக்காங்க. இந்த விஷயத்த பத்தி ஜமால் கஷோகி விமர்சிச்சதுனாலதான் அவரை வந்து சவுதி அரேபிய அரசாங்கம் கொலை பண்ணியிருக்காங்க. இப்ப சவுதி அரேபியால இருக்கிற அரச குடும்பத்துல 15,000 மேல உறவுகள் வந்திருக்காங்க. சவுதி அரேபியால இருக்க உயர்ந்த பதவிகள் எல்லாம் இவங்களால மட்டும்தான் அனுபவிக்கப்படும். தன்னுடைய அண்ணனையோ தம்பியோ தான் சவுதியில அரசராக்க முடியும். ஆனா சவுதியுடைய அரசர் என்னுடைய மகன் தான் அடுத்த இளவரசர் அரசு பண்ணும்போது அந்த குடும்பத்துக்குள்ள பல எதிர்ப்புகள் வந்து ஏற்பட்டுச்சு. அதுக்காக சவுதியோட இளவரசன் மொஹம்மத் பின் சல்மான் 500 மேற்பட்ட உறவுகளை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுல சிலரை அழிச்சதாகவும் வெளியே சொல்லப்படுது. இப்போ சவுதி அரேபியா கிட்ட இல்லாத விஷயங்களே கிடையாது. அந்த நாட்டையே அரசர்கள் மட்டும் ஆளுறாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த நாட்டோட கட்டமைப்புக்கு அரசர்களோட பங்கு வந்து மிகப்பெரியது. அதனால அந்த நாட்டால அவங்க தான் கரெக்ட்னு சொல்லி அவங்க நம்புறாங்க. ஸோ இந்த வீடியோல சவுதி அரேபியா பத்தின இன்வெஸ்டிங் விஷயத்தை தெரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ வேறு வீடியோ சூப்பரான ஒரு கடலை அவங்களை மீட் பண்றேன். டில் தன் சவுத் ஸ்பீஸ் அறிங்க. பாய்.